Hello everyone, welcome back to my channel Sound Kitchen. நான் சௌந்தர்யா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சுருள் பூரி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது குழந்தைகளுக்கு இருந்து பெரியவங்கல்ல எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபிங்க. இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்த்தலாம். இங்க ஒரு 250 கிராம் அளவுக்கு நான் மைதா வச்சிருக்கேன். அது கூட கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பூரி மாவு பதத்துக்கு வந்து பிரசஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து கம்ப்ளீட்டாக 1 hour ரெஸ்ட் பண்ணிடணும். மாவு பிசைஞ்சு வச்சுட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். இங்கே வந்து 1 cup ஃபுல்லாக நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3/4 cup அளவுக்கு ஜீனி எடுத்து வச்சுருக்கேன். ஜீனியை தனியாக அரைச்சிக்கோங்க, பொட்டுக்கல்லையை தனியாக அரைச்சிக்கோங்க. பொட்டுக்கல்லை வந்து கொஞ்சம் திரியாக அரைச்சிக்கோங்க, சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஜீனி அரைக்கும் போது வந்து ஏலக்காயும் கூட சேர்த்து போட்டு அரைச்சிருங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கடாயில் வந்து ஒரு 4 tablespoon அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் சூடான பிறகு தேங்காய் வந்து 1 cup ஃபுல்லாக துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கொப்பரை தேங்காய் இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அந்த ரெசிபி. கொப்பரை தேங்காய் கிடைக்கலன்னா நம்ம நார்மல் தேங்காவே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மெலிசாக துருவி எடுத்துக்கோங்க. அப்படி துருவ முடியல அப்படின்னா இந்த மாதிரி வதக்கின பிறகு மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே மாவு வந்து 1 hour கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் பண்ண விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல மாவு சாஃப்டாக இருக்குது. இப்போது நம்ம இதை எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ரோல் பண்ணி வச்சுட்டு ஒரு பூரி கட்டையில் நல்லா வச்சு இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா மெலிசாக தேய்க்கணும், ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பூரியாக செஞ்சதுக்கப்புறம் உடனே டக்குன்னு பூர்ணத்தை வச்சு ரோல் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் வரணும்னா ஒரு டிஃபன் பாக்ஸை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பூரி போட்டோடனே டக்குன்னு வந்து பூர்ணத்தை வச்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இங்கே பொட்டுக்கல்லையை தனியாக அரைச்சி வச்சுருக்கேன், சுகர் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன்ல, அதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே அந்த தேங்காய் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி பூர்ணத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். என்னடா இவ்வளோ பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், வேஸ்ட் ஆகிடாதான்லாம் யோசிக்க வேண்டாம். இந்த பூர்ணம் வந்து 2 weeks வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. தேங்காயை நம்ம வதக்கிட்டனால கெட்டு போகாது. ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ இந்த பூரியை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூரி ரொம்ப ரோஸ்ட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் இந்த மாவு வெந்தால் மட்டும் போதும், உடனே திருப்பி போட்டுருங்க. இப்போது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உடனே வந்து பூர்ணத்தை வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிடணும். இப்போ வந்து இது வந்து 2 பேர் இருந்தால் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஏன்னா ஒருத்தவங்க பூரி போடலாம், இன்னொருத்தவங்க பூர்ணத்தை வச்சு ரோல் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பூரி போட்டோடனே டக்குன்னு பூர்ணம் வச்சு ரோல் பண்ணிடணும், இல்லைன்னா பூரி வந்து மொறு மொறுன்னு ஆகிடும். அதுக்கு தான் நான் சொன்னேன் 2 பேர் இருந்தால் ஈஸியாக செஞ்சிடலான்ட்டு. அவ்வளோதான், நம்ம சுருள் பூரி ரெடி ஆகிடுச்சு. பர்ஃபெக்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.